இன்னைக்கு இந்தியாவில் இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைமாக ஒரு இந்திய பிரதமர் அவர்களுக்கு நடந்திருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே இப்படி இருந்திருக்காது. என்ன அப்படின்னா, நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு பஞ்சாபுக்கு வந்து போகிறாரு. இப்போ அந்த போகும்போது பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற தட்பவெப்ப நிலை, அதாவது ஏரில் போகும்போது சில பிரச்சனைகள்னால பஞ்சாபுக்கு முன்னாடியே ஒரு 30 கிலோமீட்டர்லேருந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஹெலிகாப்டரில் போகிறது தான் பிளான். பட் அங்கே போக முடியல சூழ்நிலைனால அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தரை வழியே வந்து காரில் போகிறாரு. அப்படி போகும்போது உள்ளே என்ட்ரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் மாதிரி அவருக்கு எதிர்ப்பு, எப்பயுமே வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த எதிர்ப்பு வந்து சாதாரணம் நினச்சிருந்தாங்க. பட் ஆனால் அந்த எதிர்ப்பு வந்து அங்கே வந்து அவரை தடுத்து நிறுத்தி அதற்கு மேலே வந்து அவரை போக விடாமல் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேட்டுக்குள்ளே. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, 20 to 30 நிமிடம் வந்து அந்த ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒரு இது காட்டியிருந்துருப்பாங்க இல்லையா, அங்கே நிற்கிறார் பிரதமர். இது நீங்கள் இமேஜின் பண்ண முடியுதா, ஒரு நாட்டின் பிரதமர், அதுவும் இந்திய நாட்டின் தனி மெஜாரிட்டி, இவரை மாதிரி 2 தடவை பேக் டு பேக் தனி மெஜாரிட்டியில் எந்த பிரதமருமே ஜெயிச்சு வரல, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு லீடர், அவர் தன் நாட்டில் ஒரு மாநிலத்திற்குள் செல்ல முடியாமல் ஒரு பாதையில் நிற்கிறார் பிரிட்ஜில். அதை கேட்கும்போதே வந்து மிக பயங்கரமான ஒரு சம்பவம் தான் நமக்கு ஞாபகம் வருது. அப்படி அங்கேருந்து கிளம்பிடுறார், உள்ளே பஞ்சாபுக்கு போகல. அந்த 30 மினிட்ஸ் டிஸ்கஷனுக்கு பிறகு இங்கே பாதுகாப்பு சரியில்லை, உங்களுடைய பாதுகாப்பு படை வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்க முடியல, பாதுகாப்பு சரியாக இருக்குமான்னு தெரியல, அதனால் நீங்கள் வந்து திரும்ப போயிடுங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டு. அப்போ அவர் திரும்பி போகும்போது பஞ்சாப் முதல்வருக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறார், என்ன சொல்கிறார், நான் உயிருடன் திரும்பி போகிறேன்ங்கிறாரு. அது நிறைய பேருக்கு மீனிங் புரிஞ்சால் தெரியல, மிக கோபமாகவும் அது ஆழ்ந்த கருத்தோடையும் அவர் சொல்கிறாரு, உயிருடன் தான் இருக்கிறேன், உயிருடன் திரும்பி போகிறேன்னு சொன்னார். அதாவது இதை எப்படினாலும் மீனிங் பண்ணிக்கிங்க. பட் நம்ம ஜென்ரலாக என்ன செய்வோம், ஒரு எதிர்ப்பு இருக்கும், ஒரு கட்சி ஒரு ஆட்சி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கோ பேக் மோடினா சொல்லியிருக்கோம் இல்லையா, கோ பேக் அப்படிலாம் சொல்லுவோம். ஒரு அது வார்த்தையால் தான் இருக்கும், யாருமே வந்து ஒரு பவரில் இருக்கிற எந்த அதிகாரிகளையுமே பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸோ எம்எல்ஏஸோ ஒரு முதலமைச்சரோ பிரதமரையோ பண்ணவே முடியாது. ஒரு வார்த்தையால் நீங்கள் என்னென்ன விமர்சிக்கலாம், ஆனால் செயல் பார்த்திங்களா, அவங்களாம் ஒரு கிங் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி நம்ம பிரதமருக்கு நடந்துருச்சு, 2 இந்த வாரத்தில் நடந்தது. சரி ஓகே, அதுக்கு பிறந்து போகிறாரு. அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னா, அவர் அதை அது வந்து எனக்கு தெரிஞ்சு சாதாரண ஒரு ஆள் கூட இதை டைஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இதுதான் தனக்காக ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாக கூட கதறலாம். அவர் அடுத்துனா ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி என்ன செய்கிறாரு, நம்ம ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து இதை ரிப்போர்ட் பண்ணுறாரு. நேரில் போய் மோடி வந்து சொல்கிறாரு. இன்றைக்கு என்னாச்சுன்னா, அது ஒரு பொது வழக்காக வந்து எடுத்து உச்சநீதிமன்றம் வந்து இதை வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படி நம்ம பிரதமருக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு இன்மை, அதை ஏன் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு அந்த பஞ்சாப் கவர்மெண்ட் நீங்கள் நல்லா வந்து விசாரணை பண்ணுங்கள், இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. பட் ஆனால் பேசப்பட்ட விஷயங்கள்லாம் என்னென்னா, இதில் நிறைய உள்நோக்கம் இருந்திருக்கும், தீவிரவாதிகளின் ஊடுருவல் வந்திருக்கலாம், இவர் தாக்க இருந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கருத்து. பட் இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நல்லா பார்த்துருப்போம், இந்த விவசாய சட்டத்தை வந்து எதிர்த்து மிக பயங்கரமாக போராடினது யாருன்னா பஞ்சாப் விவசாயிகள் தான். அதுவும் டெல்லியில் பணியில் இந்த கொரோனா காலத்தில் யார் இப்படி போராட்டம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது, அவ்வளோ படு பயங்கரமாக போராட்டம் பண்ணி அந்த சட்டத்தை வாபஸ் பண்ண வர வச்சாது அந்த விவசாயிகள் தான். அவங்க ஏன் பண்ணாங்க அப்படிங்கிற வரும்போது பார்த்திங்கன்னா, அப்கமிங் எலெக்ஷன்ஸில் வருது இல்லையா, இப்போ அந்த எலெக்ஷனுக்காக கூட வாபஸ் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். சரி ஓகே, அரசியல் ரீதியாக எல்லோரும் என்ன பார்த்தாங்க, ஆமாம் அப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னாங்க. ஓகே சரியாயிடுச்சு. அப்போ அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்க, ஸோ ஓட்டுக்காக வந்து நம்ம சில விஷயங்களில் ஃப்ளெக்சிபிளாக போயிட்டு ஓட்டு வாங்கின பிறகு நம்ம புஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கும்போது, இதை தொடர்ந்து அவங்கள் வந்து கடைபிடிக்கிறார்கள் பஞ்சாப் விவசாயிகள், பஞ்சாப் மக்கள் வந்துட்டு எங்களுடைய எதிர்ப்பு எதிர்ப்பு தான், நீ எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னா வரக்கூடாது தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சம்பவத்தை இன்னொருத்தர் அணுகிறாங்க. ஸோ ரெண்டு பார்வை இருக்குது. ஒன்று, இதனுடைய நீச்சி, அந்த விவசாய சட்டத்தை எதிர்த்து போராடி அதை தொடர்ந்து வந்துட்டு இவங்க வந்து பாலிடிக்ஸ் ஆடுறாங்க, உள்ளபூர்வமாக வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு இதை நீக்கலை, அரசியல் காரணமக்காக நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத காட்டி, இல்லை எங்களோட எதிர்ப்பு எப்பயுமே உங்களுக்கு இருக்குங்கிறத காட்டுறதுக்காக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது என்னென்னா, பாதுகாப்பு ரீதியாக
இதில் வேறு யாரும் ஊழியர் இருப்பாங்களோ, இதற்கு எதுவும் உயிர் சேதமாக பண்ணுறதுக்கான சில விஷயமாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற நோக்கத்திலையும் வர்றாங்க. இது ரெண்டையுமே வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து நிராகரிக்கிறாங்க. எது என்றாலும் நீங்கள் வந்து தீர விசாரிக்கலாம், இது ஒரு சிறு தவறு நடந்ததானே வழிய எந்த உள்நோக்கமும் எதுவுமே கிடையாது, இந்த கவர்மெண்ட்டுக்கு நமது பிரதமரை தடுத்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது மிகப்பெரிய ஹாட் டாபிக், இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்படி தனி மெஜாரிட்டியில் ஜெயித்த ஒரு பிரதமர் தன்னுடைய ஸ்டேட்டுக்குள்ளே போக முடியலை அப்படிங்கிறது வந்து ஃப்ளாஷ் நியூஸ் வந்து எல்லா இடத்துலையும் மீடியா. மோடி அவர்கள் வந்து இந்தியாவிற்கு மட்டும் தெரிந்த ஒரு பர்சனாலிட்டி கிடையாது, ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இதுவரைக்கும் இந்திய ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஓட் வாங்கி தேர்ந்தெடுக்கப்பட்டது யாருமே கிடையாது. அதை தாண்டி அவர் வந்து தன்னை உலகம் முழுவதும் ஒரு ஃபிகராக கிரியேட் பண்ணி உலகத்தில் இருக்க அனைத்து நாடுகளுக்குமே தன்னை வெளிக்காட்டி கொண்டவர். ஸோ இவருக்கு இப்படி ஒரு சம்பவங்கிறது உலக நியூஸ் ஆனது, எல்லா இடத்துலையும் ஃப்ளாஷ் ஆனது. ஸோ அதனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். நம் இதில் வந்து பார்க்குறதே வந்து ஆச்சரியம்தான். இந்த மாதிரி நடந்திருக்கவே முடியாது முன்னாடி, இனிமேல் நடக்காது இந்த மாதிரி விஷயங்கள். பட் ஆனால் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, புரட்சியாளர்கள் போராட்டக்காரர்கள் வந்துட்டு எதையினாலும் எதிர்த்து நிற்பாங்கன்னு, அதை நம் கண் முன்னால் பார்த்த ஒரு விஷயம் இந்த சம்பவம் தான். இது என்னன்னு நமக்கு தெரியலை. இன்ஃபேக்டாக இது புரட்சிக்காரர்கள் பண்ணாங்களா போராட்டக்காரர்கள் பண்ணாங்க தீவிரவாதிகளுடைய எதிர்ப்பா என்னன்னு தெரியல. பட் இது வந்து சரியான போக்கு கிடையாது. பட் இது மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான். இதை எல்லோரும் பேசுகிறாங்க, இதற்கு விடை தெரிஞ்சே ஆக வேண்டும். அதுக்காக தான் உச்சநீதிமன்றம் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இதை தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம் இந்த நியூஸை. என்னுடைய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதான் சப்ஸ்கிரிப் பண்ணி பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.